மசாஜ் நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. உடல்ல இருக்கக்கூடிய வலிகளை எல்லாம் போக்கி உடலை நல்ல சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்கு மசாஜ் செய்யறது முக்கியம். நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மசாஜ் பல வகைகளில் இருக்கு. இதுல மிகவும் வித்தியாசமான உலக அளவில் புகழ் பெற்றது தாய்லாந்து மசாஜ். இது தாய் மசாஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. சமீபத்தில் இந்த மசாஜுக்கு உலக பாரம்பரிய மசாஜ் வகை அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்தும் கிடைத்திருக்கு. இந்த தனித்துவமான தாய்லாந்து மசாஜை செய்கிறப்போ ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை அது நம்ம உடலுக்கு கொடுக்குதாம். அப்படி என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா, இது மன அழுத்தத்தை குறைக்குது. பலரையும் பலவிதமான நோய்களுக்கு உள்ளாக்குவது மன அழுத்தம். மன அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வந்தா உங்க உடல்ல நோய்களும் அதிகரித்து கொண்டே வரும். இப்படி வரக்கூடிய மன அழுத்தத்தை இந்த தாய் மசாஜ் எளிமையா போக்குது. தாய் மசாஜில் இருக்கக்கூடிய மென்மையான அழுத்தங்கள் நம்ம உடலை தளர்வுபடுத்துது. அதிகப்படியா இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை வெளியேற்றுது. இது ஆய்வுகள் மூலமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மன அழுத்தம் மட்டுமல்லாமல் தலைவலி, உடல் வலி ஆகியவற்றிலிருந்தும் தாய் மசாஜ் விடுதலை கொடுக்குது. இதனால இரத்த நாளங்கள் புத்துணர்ச்சி பெறுவதால இரத்த ஓட்டம் வேகம் பெற்று உடல் இயக்கமும் சீராகுது. பெரும்பாலான மசாஜ் முறைகளில் மூலிகை எண்ணெயை தேய்த்து கை கால்களை அமுக்கி விடுவது மட்டுமே செய்வாங்க. ஆனால் தாய் மசாஜில் கை கால்களை அமுக்குவதோடு மட்டுமல்லாமல் கை கால்களை இழுத்து விடுதல், மடக்கி நீட்டுவது, இப்படி பல தொடர்ச்சியான வழிமுறைகளை கொண்டிருக்கு. கை கால்களோடு நின்று விடாமல் விரல்கள், மூட்டுக்கள், மணிக்கட்டுகள், தலை, கழுத்து, முதுகு, தோள்பட்டை, இப்படி உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் பிரத்யேகமான நீவி விடுதல், பிடித்து விடுதல் முறைகளை கொண்டிருக்கு தாய் மசாஜ். பல யோகா முறைகளை மசாஜ் பயிற்சியாளர்கள் இந்த தாய் மசாஜில் நீட்டி மடக்குதல் சிகிச்சையின் மூலமாக வழங்குறாங்க. இதனால் தாய் மசாஜ் முறையானது தசைகளை நல்லா தளர்வுற செய்து இரத்த ஓட்டத்தை உடலில் வேகப்படுத்தி உடலுக்கு ஆற்றலை வழங்குது. இது உடலையும் மனதையும் உற்சாகப்படுத்துது. பல மசாஜ் முறைகளில் உடைகளை எல்லாம் நீக்கிவிட்டு முக்கிய பாகங்களை துணியால் போர்த்தி மசாஜ் செய்வாங்க. ஆனால் தாய் மசாஜ் முறையில் உங்களுக்கு உடையை மாற்றுவதற்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய உடையுடனே மசாஜ் செய்யப்படும். இந்த தாய்லாந்து மசாஜ் முறைக்கு தாய் யோகா மசாஜ் என்ற பெயரும் உண்டு. ஏன்னா மசாஜ் செய்கிறவங்க நம்ம கால்களையும் கைகளையும் தடவி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மூட்டு பகுதிகளையும் நல்லா மடக்கி நிமிர்த்து யோகா பயிற்சி போல செய்வாங்க. இதில் அக்குப்ரெஷர் என்ற சிகிச்சை முறையும் கலந்திருக்கு. நம்ம பாரம்பரிய முறையான ஆயுர்வேத சிகிச்சை முறைகளும் கலந்திருக்கிறது. இதனால தாய் மசாஜ் பல்வேறு பக்குவமான முறைகள் சேர்ந்த உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய மசாஜாக மாறியிருக்கு. தாய் மசாஜ் செய்கிறவங்க கைகளால் மட்டுமே மசாஜ் செய்வதில்லை. முதுகில் ஏறி அமர்வது, கால் மூட்டுக்களால் அழுத்துவது, பாதத்தால் மிதிப்பது, கை மூட்டுக்களால் குறிப்பிட்ட இடத்துல அழுத்தம் கொடுப்பது, இப்படி உடலுக்கு நல்ல ஆழமாக உடலை வலுவாக்கும் விதமாக மசாஜ் கொடுக்குறாங்க. நம்ம இடத்துலையும் இந்த தாய் மசாஜ் இப்போ பல இடங்களில் செய்யப்பட்டு வருது. குறிப்பாக ஒரு சில நகரங்களில் இந்த தாய் மசாஜை நல்லா படித்தவங்களால் செய்யப்பட்டு வருது. உங்க உடல் ஆரோக்கியம் குறைவாக காணப்படுதா, நீங்களும் ஒரு முறை இந்த தாய் மசாஜை எடுத்து பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.